அன்பான மேசராசி நண்பர்களே, வேகமும் துடிப்பும் உயர்ந்த சிந்தனைகளும் மேலோங்கும் ஆண்டாக இந்த 2020 அமையும். இந்த 2020 உங்களது ராசி பலன் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள், மேலும் அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கான ஆதரவும் வழிகாட்டுதலும் ஏற்படும். மனைவி வழி உறவுகளால் ஆதரவான சூழலும் ஏற்படும். பயணங்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் அடைவீர்கள். வேலையில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். மனதில் நினைத்த செயல்களை நினைத்த விதத்தில் முடிப்பீர்கள். எதிர்காலம் சார்ந்த முடிவுகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். குடும்ப உறுப்பினரிடம் சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் சாதகமான பலன்கள் உண்டாகும். செய்யும் முயற்சிகளில் சற்று கடினமாக செயல்பட வேண்டும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். செயல்படுத்தும் காரியங்களை நன்கு சிந்தித்து செயல்படுத்தவும். ராசிநாதனான செவ்வாய் அஸ்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பதால் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளையும் அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்வதற்கான பொன்னான வாய்ப்புகள் இந்த ஆண்டு உருவாகும். புதிய செயல்களில் ஈடுபடும் போது தகுந்த ஆலோசனை பெற்று செய்வது முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். குடும்ப நபர்களின் வழிகாட்டுதல் மற்றும் அவர்களின் ஆலோசனைகளே மனத்தெளிவை ஏற்படுத்தும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் ஏற்படும். மேலும் வீடு மனைகளை சிறுமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். வாரிசுகளின் மூலம் பெருமை அடைவதற்கான சூழலமையும். மனதில் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான எண்ணங்களை அதிகப்படுத்துவீர்கள். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு மேம்படும். உடன் இருப்பவர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டாகும். கோப வார்த்தைகளை தவிர்த்து சற்று நிதானமாக செயல்படுவது உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு கட்சிகளில் செல்வாக்கு மேம்படும். புதிய முயற்சிகளால் அங்கீகாரமும் ஆதரவும் சாதகமாக இருக்கும். கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த காரியத்தையும் செய்யும்போது சில தடைகள் ஏற்பட்டாலும் பின்னாளில் அதற்கான பாராட்டும் மேன்மையும் கிடைக்கப்பெறுவீர்கள். தொண்டர்களின் மத்தியில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். உங்களின் நலன் விரும்பிகள் யார் என்று அறிந்து கொள்வதற்கான சூழல்கள் இந்த ஆண்டு சிறப்பாக அமையும். விவசாயிகளை பொறுத்தவரை எதிர்பார்த்த விளைச்சலால் லாபம் உண்டாகும். புதிய மனை மற்றும் விவசாயம் தொடர்பான கருவிகளை வாங்குவதற்கான உதவிகள் சாதகமாக அமையும். பாசன வசதிகள் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். கால்நடைகளால் எதிர்பார்த்த லாபகரமான வாய்ப்புகள் உண்டாகும். மனை தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறுவீர்கள். அரசு சார்ந்த உதவிகளின் மூலம் மேன்மை உண்டாகும். விளைச்சல்களின் மூலம் கிடைக்கும் எதிர்பார்த்த லாபத்தால் மனமகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பாராத தனவரவுகளின் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். மனை வாங்குவதற்கான சூழல்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு சுயதொழில் தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் அமையும். புதிய வாய்ப்புகள் மற்றும் ஒப்பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். திறமைகளை வெளிப்படுத்தி எதிர்கால செயல்களை எண்ணிய இலக்குகளையும் எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களிடம் அனுசரித்து செயல்வதன் மூலம் சுபிச்சம் உண்டாகும். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் அதற்கான ஆலோசனைகளும் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் அடைவீர்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளும் பொழுது சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். மறைமுக எதிர்ப்புகளால் ஏற்பட்டு வந்த காலதாமதம் குறையும். தொழில் நிமித்தமான எதிர்பார்த்த கடன் வசதிகள் சாதகமாக அமையும். வியாபாரத்தில் வேலையாட்களுடன் சற்று நிதானமாக செயல்படுவது நன்மையை அளிக்கும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு குருமார்களின் ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் நன்முறையில் அமையும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர்கல்வியை மேற்கொள்வீர்கள். கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வெளியூர் சென்று படிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதன் மூலம் மனதில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் சாதகம் சூழலும் தகுந்த வழிகாட்டுதலும் ஏற்படும். விளையாட்டில் ஈடுபடும் மாணவர்கள் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. ஆராய்ச்சி சார்ந்த கல்வியில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். வெளி தேசங்கள் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். பெண்களை பொறுத்தவரை ஆரோக்கியம் சம்பந்தமான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும். எதிர்பார்த்த தன வருவகளின் மூலம் மேன்மை உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் கொடுக்கல் வாங்கலில் சற்று சிந்தித்து செயல்படுவது நன்மையளிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் நல்ல செய்திகள் கிடைக்கும். உறவினர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் மனதிலுள்ள எண்ணங்கள் நிறைவேறும். பணிபுரியும் இடத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வும் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கால தாமதத்திற்கு பிறகு கிடைக்கும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளும் போது உடைமைகளில் கவனம் வேண்டும். பெண்களுக்கு குடும்பத்தில் பெரியோர்களின் ஆதரவுகளால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். எதிர்பார்த்த வரன்கள் கால தாமதத்திற்கு பின்பு அமையும். உத்தியோகத்தில் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் சாதகமான பலன்கள் உண்டாகும்.
சிலருக்கு பணி இடமாற்றம் ஏற்படலாம். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களின் மூலம் புதுவிதமான அனுபவமும் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கும் அதிகரிக்கும். சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடம் தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தவிர்ப்பது நன்மையை தரும். பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதை நன்முறையில் செய்து முடிப்பதற்கான ஆதரவுகளும் வழிகாட்டுதலும் இந்த ஆண்டு அமையும். பணியில் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடமாற்றத்திற்கு சாதகமான சூழ்நிலை அமையும் பொழுது சில இடங்களில் கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் பணி தொடர்பான வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல் அமையும். திறமைகளை வெளிப்படுத்தி அனைவரின் பாராட்டுகளையும் பதக்கங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும். கலைஞர்களை பொறுத்தவரை திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சூழ்நிலையும் சாதகமாக அமையும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலம் புதிய அறிமுகமும் அதனால் பொருள் லாபமும் கிடைக்கப்பெறுவீர்கள். மூத்த கலைஞர்களின் ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் மனதில் இருக்கும் குழப்பங்களை நீக்கி தெளிவை அளிக்கும். நெருக்கமானவர்களால் சில நேரங்களில் மனக்கசப்புகள் நேரிடலாம். சில போராட்டங்களுக்கு பின்பு தங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழலும் உருவாகும். தேவையற்ற கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களை தவிர்ப்பதன் மூலம் உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தி வெற்றி வகை சூழலாம். மொத்தத்தில் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பான ஒரு ஆண்டாக அமையும். பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு தீபமேற்றி வணங்கி கந்த சஷ்டி கவசம் படிக்க எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து சுபிச்சம் உண்டாகும். வாழ்த்துக்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ்டன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் எழுத்துங்கள். நன்றி.